வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழா அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி முக்கியமான தேர்வுநோக்கில் தயாரிக்கப்பட்ட தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் குவஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முதலாவதாக பாளையக்காரர் முறை. பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாளையக்காரர் முறை தமிழகத்தை பாளையக்காரர் 72 பாளையங்களாக பிரித்தார் நாயக்க மன்னர்கள். இந்த பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தியவர் யார், அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். 1529 ஆண்டு தமிழ்நாட்டில் விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். அடுத்து சிவகிரி பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்கார அனைவரும் புலித்தேவரை ஆதரித்தனர். புலித்தேவர் 12 வயதிலேயே மற்போர் சிலம்பம் வாள்வீச்சு போன்ற கலைகளை எல்லாம் கற்றுத்தேர்ந்த ஆங்கிலரை எதிர்த்த முதல் வீரன் புலித்தேவன். வேலுநாச்சியாரும் வீரமங்கை என்றும் தென்னிந்தியாவின் சான்சிராணி என்று அழைக்கப்படக்கூடிய வேலுநாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக கோபாலநாயக்கனுடைய பாதுகாப்பில் இருந்தனர். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பாணர்மன் யாரை அனுப்பி வைக்கிறார்னா ராமலிங்கர் என்பவரை வந்து பாணர்மன் அனுப்பி வைக்கிறாரு. கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. அடுத்து மருது சகோதரர்கள், மருது சகோதரனின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திருச்சாப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யார்னா மருது சகோதரர்கள். இந்த மருது சகோதரர்களுடைய புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டையினுடைய புதிய சுல்தானாக வேலூர் கோட்டையினுடைய புதிய சுல்தானாக புரட்சிக்காரர்களால் அறிவிக்கப்பட்டவர் யார்னா பதே கைதர். வேலூர் புரட்சி 1806 ஆண்டு நடைபெற்றது. இந்த வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் என்னென்னா புதிய வகை தலைப்பாகை அறிமுகப்படுத்துதல் ஆகும். இந்த வேலூர் புரட்சியை, வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர் அடக்கியவர் யார் அப்படின்னா கில்லஸ்பி. அடுத்து 1757 ஆண்டு ஆர்காட்டு வீரர் என்று அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் கிளைவுக்கு ஜகத் சேத்துகள் என்று அழைக்கப்பட்ட வங்காளத்தினுடைய கடன் வாங்குவோர் நிதி ஆதரவு தந்தனர். அடுத்து மன்னராட்சிக்கும் நில சுவாந்தர்களுக்கும் எதிரான இயக்கமான வாகாபி இயக்கம், மன்னராட்சிக்கும் நில சுவாந்தர்களுக்கும் எதிரான வாகாபி இயக்கம் 1827 ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. அடுத்து சோட்டா நாகப்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினருடைய கிளர்ச்சி எது? சோட்டா நாகப்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சியாகும். அடுத்து பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது என்ன சட்டம் அப்படின்னா சோட்டா நாகப்பூர் குத்தகை சட்டம். பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது சோட்டா நாகப்பூர் குத்தகை சட்டமாகும். 1854 ஆண்டு வாக்கில் பீர் சிங் தலைமையில் வந்து சமூக கொள்கை நடவடிக்கைகள் நடந்தன. 1857 ஆண்டினுடைய கிளர்ச்சியில் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆங்கிலேய தளபதி யார் அப்படின்னா மேஜர் ஜெனரல் கக்வீலர். மேஜர் ஜெனரல் கக்வீலர். சோட்டா நாகப்பூர் சட்டம், சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. இவர் தான் இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் மாநாட்டுக்கும் தலைவர். இவர் தான் தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டானா அவர் ஆல் அண்ட் ஆக்டிவ் கியூம் என்ற ஆங்கிலேயே அரச பிரதிநிதி. காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பட்டியிலிருந்து பீட்டர் மாரிட்ஸ்பர்க், பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் கீழிறக்கப்பட்டார்.
அடுத்து காந்தியடியோட அரசியல் குரு காந்தியோட அரசியல் குரு யாரனா கோபாலகிருஷ்ண கோகலே இந்த கிளாபத் இயக்கத்துக்கு தலைமை ஏற்றவர் யாரனா அலி சகோதரர்கள் கிளாபத் அலி சாரி முகமது அலி சவுகத் அலி முகமது அலி சவுகத் அலி என்று சொல்லக்கூடிய அலி சகோதரர்கள் கிளாபத் இயக்கத்துக்கு தலைமை ஏற்றனர் அடுத்து 1919 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசு சட்டமான மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசு சட்டமான மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919 இரட்டை ஆட்சி முறையை நீக்கி மாகாணங்களில் தன்னாட்சி சுயாட்சி அறிமுகப்படுத்தி சட்டம் 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் அடுத்து வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்னா எல்லை காந்தி என்று அழைக்கக்கூடிய கான் அப்துல் கபார் கான் செஞ்சட்டை இயக்கத்தை தோற்றுவித்தவரும் கான் அப்துல் கபார் கான் ஆவார் அடுத்து சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதியில் வழங்கக்கூடிய வகுப்பு வாரி ஒதுக்கீடு வகுப்புவாத அறிவிக்கையை வெளியிட்டவர் யார்னா ராம்சே மெக்டொனால்டு வகுப்புவாத அறிவிக்கை வகுப்பு வாரி ஒதுக்கிட்டு வெளியிட்டவர் ராம்சே மெக்டொனால்டு உஷா மேத்தா என்பவர் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் பொழுது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார் அடுத்து பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார் பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்னா சௌத்ரி ரஹ்மத் அலி பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் சௌத்ரி ரஹ்மத் அலி இதே பாகிஸ்தான் தனிநாடு வேணும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர் யார்னா முகமது அலி ஜின்னா அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார் அப்படின்னா டி முத்துச்சாமி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் ஆவார் அடுத்து தனது எழுத்துக்களின் வாயிலாக ஆங்கிலேயருடைய பொருளாதார சுரண்டலை அம்பலப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் தி ஹிந்து என்ற பத்திரிகையை தொடங்கியவரும் ஜி சுப்பிரமணிய ஐயர் அடுத்து பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய அமைப்பை தொடங்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆவார் அடுத்து சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்னா பி பி வாடியா இது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சி நடேச முதலியார் அல்லது சி நடேசனார் ஆவார் சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் அப்படின்னா இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி என்ற ராஜாஜி முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை உருவாக்கியவர் யார்னா யாகூப் கஷன் முஸ்லீம் லீக் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1906 தொடங்கப்பட்டது அடுத்து 1932 ஜனவரி 26 ஆரியா என்ற பாசியம் புனித ஜார்ஜ் கோட்டையினுடைய உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் முதன் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது தமிழ் முதன் முதலாக அச்சில் ஏற்றப்பட்ட ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எதுனா தமிழாகும் அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார்னா எஃப் டபிள்யூ எல்லிஸ் அடுத்து தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதல்ல அங்கீகரித்த கட்சி எது அப்படின்னா நீதி கட்சி என்று அழைக்கப்படக்கூடிய தென்னிந்திய நல உரிமைகள் கழகம் 1916 டிஎம் நாயர் மற்றும் தியாகராய ரெட்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்டது சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர்
தனி தமிழில் பரிதிமார் கலைஞர் என பெயர் மாற்றம் பெற்றது. தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்? தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர், தேவதாசி ஒழிப்பு முறையில் ஒழிப்பு முறைக்கு பாடுபட்டவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம், கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் சோலைக்காடு. அடுத்ததாக ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது ஸ்ரீரங்கம். தேயிலை மற்றும் காப்பி செடிகள், பயிரிடுவதற்கு ஏற்ற மண் சரளை மண்ணாகும். பருத்தி பயிரிடுவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண். பருத்தி மண் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பருத்தி மண் தீப்பாறைகள் சிதைவடைஞ்சு உருவானதுனால இந்த பருத்தி மண்ணுக்கு கரிசல் மண்ணுக்கு ரெகூர் மண் என்றும் பெயர். அப்போ கரிசல் மண்ணுடைய வேறு பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா பருத்தி மண் மற்றும் ரெகூர் மண் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு வரையாடு, நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவாங்க. காணப்படும் இடம் நீலகிரி. தமிழ்நாட்டு மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையோட பங்கு 21% வைக்கிறது. தென்பெண்ணை ஆற்றினுடைய குறுக்காக கட்டப்பட்டுள்ள அணை, சாத்தனூர் அணை. இந்தியாவில் பொதுத்துறை தனியார் துறை கூட்டு நடவடிக்கையின் கீழ் உள்ள மொத்த சாலை திட்டங்களில் 20% அதிகமாக பங்களிக்கக்கூடிய தமிழ்நாடு 2வது இடத்தை பெறுகிறது. அடுத்து மும்பை மற்றும் டெல்லியை அடுத்த இந்தியாவின் 3வது மிகப்பெரிய விமான நிலையம் சென்னை. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடு வர்த்தக சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம் பொக்ரான். தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான உள் முதலீட்டை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக செயல்படுகிறது. ஒரு அரசினுடைய வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவி தான் ராஜதந்திரம் ஆகும். இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கையாகும். நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் படை வலிமை குறைப்பை நடைமுறைப்படுத்துவதாகும். இமயமலையக்கூடிய ஒரு மிக சிறிய அரசு எதுனா பூட்டான். அடுத்து இந்தியா தென்கிழக்கு ஆசியாவுக்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக இருக்கக்கூடியது மியான்மர். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இடைபடு நாடு நேபாளம். இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையே சர்வதேச எல்லைக்கோடு மெக்மோகன். அடுத்து இந்தியாவுக்கு சொந்தமான டீன்பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் டு வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது. அடுத்து இடி மின்னல் நிலம் அல்லது இடி யோசை நாடு என்று அழைக்கப்படக்கூடிய நாடு பூட்டான். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய சந்தி பாக் சலசந்தி அல்லது பாக் நீர் சந்தி. மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படக்கூடியது வரி. இந்த வரி என்ற வார்த்தை வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வரிங்கிறது இரண்டு வகைப்படும், நேர்முக வரி, மறைமுக வரி, டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுலாம் மறைமுக வரியாகும். நேர்முக வரியில் வரியின் சுமைப்பை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது.
நிறுவன வரி பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதாம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் 2017 ஆண்டு ஜூலை 1 முதல் ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிகள் சரக்கு மற்றும் சேவை வரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் 2017 ஆண்டு ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. அடுத்து வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனுடைய நவீன பொருளாதாரவியல் நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமானது தொழில்மயமாதல். தொழில் தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தை மற்றும் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வரையறுக்கப்பட்ட ஜியோகிராபிக்கல் சர்வே புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களுடைய தொகுப்பு தான் தொழில் தொகுப்புகள். நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடக்கூடிய வசதிகள் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது. நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடக்கூடிய வசதிகள் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. லிட்டில் ஜப்பான் என்றும் பட்டாசு உற்பத்தியினுடைய தலைநகர் என்றும் அழைக்கப்படக்கூடிய நகரம் சிவகாசி. அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஸ்பெஷல் எக்கனமிக் பாலிசி 2000 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2000. தொழில் முனைவோர் என்பவர் சமுதாய மாற்றம் காணும் முகவர். தொழில் முனைவோர் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறையுடைய புத்தாக்கம் புனைபவர் ஆவார். சமரச சுத்த அல்லது சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? சத்தி ஞான சபையை நிறுவியவர் யார்? ராமலிங்க வள்ளலார். ராமலிங்க அடியில புரட்சி துறவி என்றும் புதுநெறி கண்ட புலவர் என்றும் அழைக்கப்படக்கூடியவர். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று சூளுரைத்தவர். தனிப்பெருங்கருணை அறுப்பெருஞ்சோதி இறைவனை ஜோதி வடிவில் காணலாம் என்று சொன்னவர் ராமலிங்க அடிகளார். அடுத்து புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம்ஜி ரானடே. மகாதேவ் கோயிந்த் ரானடே. சத்தியசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் யார்னா ஜோதி பாபுலே. சத்தியசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதி பாபுலே. குலாம்கிரி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜோதி பாபுலே. சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகின்ற ஆரிய சமாஜத்தை உருவாக்கிய சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய நேர்மறை கொள்கையை பட்டியலிடுகின்ற வேதங்களை பற்றிய கருத்துக்கள் அடங்கிய நூல் சத்தியார்த்த பிரகாஷ். சுதேசி இந்தியா இந்தியருக்கு வேதங்களை நோக்கி செல். இதெல்லாம் யார் உருவாக்கினதுன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கத்தை தோற்றுவித்தவரும் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவார். ராமகிருஷ்ணா மிஷன் தோற்றுவித்தவர் யார்னா சுவாமி விவேகானந்தர். சிங் சபாவே அகாலி இயக்கத்துடைய முன்னோடியாகும். ஸ்ரீ நாராயணகுரு கேரளாவில் தோன்றிய மிக புகழ்பெற்ற சீர்திருத்தவாதியான ஸ்ரீ நாராயணகுரு. அடுத்து ஐயன் காளி கேரளாவினுடைய சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது. அடுத்து ஒரு பைசா தமிழன் என்ற இதழை ஒரு பைசா தமிழ் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சமய சீர்திருத்தத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் அயோத்திதாச பண்டிதர். தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மல இடுக்குகள் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது. அடுத்து அந்தமான் நிகோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். அந்தமான் நிகோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் என இரண்டு பெரும் தீவு கூட்டங்கள் இந்தியாவில் அமைந்துள்ளது. நர்மதை தபதி மாகி சபர்மதி ஆகிய ஆறுகள் கலக்கக்கூடிய இடம் எதுனா கலக்கூடிய கடல் அரபிக்கடல்.
கலிமுகம் கலிமுகம் என்பது ஆறு அவருடைய கடைப்பகுதியில் பல கிளைகளாக பிரியாமல் ஒரே ஆறாக கடல்ல கலக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் கலிமுகமாகும். இரண்டு மலைத்தொடருடைய ஊடாக செல்லக்கூடிய குறுகிய பாதை இரண்டு மலைத்தொடருடைய ஊடாக செல்லக்கூடிய குறுகிய பாதை கண்மாயாகும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கையே ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. மக்கள் தொகை பரவல் என்பது புவியுடைய மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிக்கக்கூடியது தான் மக்கள் தொகை பரவல். உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் ஜூலை 11, தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் பிப்ரவரி 9. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது மக்கள் தொகையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாகும். நிலையான வளர்ச்சி காலத்தில், அதாவது 1921லிருந்து 1951 நிலையான வளர்ச்சி காலம், இந்த காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை 110 மில்லியன்கள் அதிகரித்தது. அடுத்து 1981ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை 685 மில்லியனிலிருந்து 1210 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நிர்ணயத்தோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. இதனுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்து இரண்டாவது கூட்டம் 1946 டிசம்பர் 11 நடைபெற்றது. இதில் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26 1949ஆம் ஆண்டு. இந்த தினம்தான் நவம்பர் 26 அப்படி சொல்லக்கூடிய இந்த நாள் தான் தேசிய சட்ட தினம் என்றும் இந்திய அரசியலமைப்பு தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை, அதுதான் பிறப்பு விகிதம். அதேபோல் இறப்பு விகிதம் என்பது ஓராண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தோர் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்கு பெயர் இடப்பெயர்வு. வயது கலவை, வயது கலவை என்பது மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பல்வேறு வயது பிரிவினர் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்குள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது பாலின விகிதம். முதன் முதலில் அரசியல் அமைப்பு என்னும் கொள்கை தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பேராணைகள் சட்டப்பிரிவு குறிப்பிடப்படுகின்றன. இதுதான் அரசியலமைப்பு சரத்து 32. இதைத்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பினுடைய இருதயம் மற்றும் ஆன்மா என்று சொல்கிறார். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நாம் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறோம். அது சரத்து 32. உயர்நீதிமன்றத்தை நாடி நீதி பேராணை பிறப்பிக்கப்படும் சரத்து 226. இந்த நீதி பேராணின் சொல்ல ரிட் 5 வகைப்படும். அடுத்து இந்திய மக்களுக்கு அடிப்படை கடமைகள், 11 வகையான அடிப்படை கடமைகள் வழங்கப்படுகிறது. இது இடம்பெற்றுள்ள சரத்து 51A. நிதி மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. சரத்து 112 பட்ஜெட், அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை, குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. நாட்டினுடைய உண்மையான தலைவராகவும் நாட்டுடைய முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறவர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசின் தலைவர், குடியரசின் தலைவர், முப்படைகளுடைய தலைமை தளபதி, இந்தியாவினுடைய முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர். அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படக்கூடியவர்னா துணை குடியரசுத் தலைவர். அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவராகவும் செயல்படக்கூடியவர் துணை குடியரசுத் தலைவர். பொதுவாக குடியரசுத் தலைவர் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்திலிருந்து, ஆங்கிலோ இந்தியன் இனத்திலிருந்து 2 உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமனம் செய்கிறார். இதேபோல் மாநிலங்களுக்கு 12 உறுப்பினர் நியமனம் செய்வாங்க. அவங்க யாருன்னா அறிவியல், கல்வி, கலை, தொழில்நுட்பம், விளையாட்டு, சமூக சேவை போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய 12 பேரை ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சேர்ந்த 2 பேரை லோக்சபாவுக்கு நியமனம் செய்கிறார். அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ள உரிமை பெற்றவர். அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக அல்லாமலே
பாராளு உறுப்பினர் இல்லாமலேயே ஒருவர் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் லோக்சபாவிலும் ராஜ்யசபாவில் உரையாற்றலாம், கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளலாம், அப்படி உரிமையை பெற்றவர் யார்? நாம் மத்திய அரசின் சட்ட ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அல்லது அட்டர்னி ஜெனரல் சரத்து 76. அதே ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம். பட் இவங்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய உரிமை மட்டும் கிடையாது. அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதியோட ஓய்வு பெறக்கூடிய வயது 65 வயது. இதை உயர்நீதிமன்ற நீதிபதியில் ஓய்வோட வயது 62. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம். தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட நீதிபதி எண்ணிக்கை எப்படின்னா 28. மொத்தம் 28 தான் இருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணி 28 தான். லைட்டாக உங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, டைப்பிங். 28. ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. கவர்னர் ஆளுநர் மாநிலங்களுடைய பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுகிறார். அடுத்து 1956 உருவாக்கப்பட்ட 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் அளிக்கிறது. கேட்பாங்க, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய சட்ட திருத்தம் 1956 உருவாக்கப்பட்ட 7வது சட்ட திருத்தம். அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உண்மையான அளவு பொருளாதாரத்தினுடைய ஒரு குறியீடாகும். 2 துறையை வேறு விதமான தொழில்துறை என்றும் நாம் அழைக்கலாம். இந்தியா பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி இயந்திரம் 3 துறை அல்லது பணிகள் துறையாகும். இந்தியா உலகத்தில் 6வது மிகப்பெரிய பொருளாதாரமாகும். இந்தியா 5வது மிக வேகமாக வளரக்கூடிய நாடாகும். ஜிடிபியினுடைய விரைவான பொருளாதார வளர்ச்சியை பெற நவீன மயமாக்கத்துடன் கூடிய விரைவான தொழில் மயமாக்கல் என்று தொழில் கொள்கை கூறுகிறது. இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு 1991 அறிமுகப்படுத்தப்பட்ட எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேட்டிசம், குளோபலைசேஷன், தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் சொல்லக்கூடிய கொள்கை. டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆண்டு 1963. ஒரு நல்ல பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் பலமான தொழிற்சாலைகள் கட்டியமைத்ததை சார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜனவரி 1 1995 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. உலகமயமாக்கல் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது யாரால்னா பேராசிரியர் தியோடார் லெவிட். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் பாண்டிச்சேரியில் 2வது தொழிற்சாலையை நிறுவியது. தமிழ் அகாடமி யூடியூப் அண்ட் வெப்சைட் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் ஜாயின் பண்ணலாம். கீழே கொடுக்கப்பட்ட கிளிக் பண்ணுங்கள், கீழே கொடுத்த தொலைபேசி எண்ணுக்குன்னு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.